வணக்கம் உறவுகளே, வெல்கம் டு குட்டி ஸ்டோரி சேனல். நான் உங்கள் கலை. ஓகே, உங்களுக்கு ஃப்ளைட் பற்றி ஒரு ரெண்டு விஷயம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லலாம். இப்போ பார்த்துருவீங்கன்னா தெரியும், மேலே ஃப்ளைட் போகும்போது ஒரு விங்கில் வந்து ரெட் கலர் லைட்டும் ஒரு விங்கில் வந்து கிரீன் கலர் லைட்டும் இருக்கும். அது என்ன, இது எதுக்காக அந்த லைட்டை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு கொஷின் இருக்கான். அது எதுக்காகனா, ஆப்போசிட் ஏதாவது ஃப்ளைட் வந்தாலோ இல்லை பேக்கில் ஏதாவது ஃப்ளைட் வந்தாலோ அவங்களோட டேரக்ஷன் சொல்கிறதுக்காக. ஓகே, எப்பவுமே லெஃப்டில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் லைட் தான் எரியும், ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் எரியும். ஸோ ஃப்ரண்ட்டில் போகும்போது ஓகே அது நம்ம முன்னாடி வருதா இல்லை அது நம்ம தாண்டி போதா அப்படின்னு ஆப்போசிட்டில் இருக்கிற ஃப்ளைட்டுக்கும் கீழே கண்ட்ரோல் ரூமில் இருக்கவங்களுக்கு தெரியறதுக்காக தான் அந்த லைட் வச்சுருக்காங்க. உங்களுக்கு கிளியராக சொல்கிறதா இந்த பிக்சர் பாருங்கள், இந்த பிக்சர் உங்களுக்கு கிளியராக இன்ஃபர்மேஷன் வந்து தெரியும். ஸோ அந்த டேரக்ஷனுக்காக தான் அந்த ஃப்ளைட்டில் அந்த மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க. ஓகே, இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளைட் போனவங்களுக்கு தெரியும், எப்பயுமே ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகும்போது சரி, லேண்டிங் பண்ணும்போதும் சரி, உள்ளே இருக்கிற லைட்ஸ்லாம் ஆஃப் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த எதுக்காக அந்த லைட்ஸ் ஆஃப் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே நான் சொன்ன மாதிரி இது ரெண்டு டைமும் தான் ஃப்ளைட்டில் ரொம்ப டேஞ்சரஸான விஷயம். மற்ற டைம் நார்மல் ஃப்ளைட் போயிட்டு இருக்கும்போது தான் பிரச்சனை இருக்குது. எப்பவுமே டேக் ஆஃப் ஆகும்போது லேண்ட் பண்ணும்போது தான் நிறைய ஒரு அபத்தகரமான ஒரு விஷயம்லாம் நடக்கும். ஸோ அந்த விஷயத்துக்கு அந்த டைம் ஏதாவது நடந்துச்சுன்னா பவர் ஃபெயிலியர் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ அந்த பவர் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா வந்து பீப்புள் பேசஞ்சர்ஸ் வந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக அந்த விஷயம் பண்ணாங்க. எதுக்காகனா, எக்ஸாம்பிள் சொல்ல போனால், இப்போ வெயில் வந்து நீங்கள் சப்போஸ் ரூமுலேருந்து வெளியேருந்து வீட்டுக்குள்ளே வரீங்க, அப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு இருட்டாக தெரியும். ஏன் இருட்டாருன்னா, ஓகே நம்ம லைட் பவர் வந்து ஃபுல்லாக வெளிச்சிலிருந்து திருப்பி பிளாக் கலர் வந்தோடனே உங்களுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும், ஒரு 5 to 10 minutes எடுக்கும் உங்களுக்கு யூஸ்வலாக. அப்போ தான் இருட்டில் இருக்கிற உங்கள் ரூம்ல இருக்கிற விஷயம் தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஹேப்பன் ஆகும்போது பேசஞ்சர்ஸ்க்குலாம் தந்து கொஞ்சம் அவங்க விசிபிள் தெரியணுன்றதுக்காக தான் இந்த விஷயத்தை வந்து அவங்க ரூல்ஸாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இன்னொரு விஷயம், ஃப்ளாரஸ் அண்ட் லைட்லாம் அங்கே இருக்கும், எஸ்கேப் பிளான் மாதிரிலாம் போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பேசஞ்சர்ஸ் தெரியணுன்றதுக்காக தான் அந்த லைட் ஆஃப் பண்ணிடுறாங்க. ஸோ கொஞ்சம் நார்மல் ஸ்டேபிள் ஆனவுடனே திருப்பி லைட்லாம் ஆன் ஆயிடும். ஸோ இந்த விஷயம் என்ன, அது ஃப்ளைட் பற்றி பேசிகிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி வரீங்களா? ஏன்னா நான் இப்போ பார்க்க போகிற படம் வந்து ஃப்ளைட் ஹைஜாக் பண்ணுற சம்மந்தப்பட்ட ஒரு ஃபிலிம் தான். படம் பேர் 7500. அந்த ஃபிலிம் பார்த்தீங்கன்னா அமேசான் ப்ரைமில் இருக்குது. அந்த ஃபிலிம் ரிவ்யூ போகிறதுக்கு முன்னாடி, 7500 ஃபிலிம் ரிவ்யூ போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கண்டிப்பாக பண்ணிவிடுங்க. ஏன்னா நாங்கள் இந்த சேனலில் வந்து ட்ராவல் விலாக்ஸு, ஃபிலிம் ரிவ்யூஸ் நிறைய கொடுத்துட்ருக்கேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருனாச்சும் ட்ராவல் விலாக் பார்க்குறாங்க, ஃபிலிம் ரிவ்யூலாம் தேவைப்படுது அப்படின்னா இந்த நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணி அவங்கள கொஞ்சம் பார்க்க சொல்லுங்கள். அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக்ஸ் கொடுங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்குற என்கரேஜ்மெண்ட் தான் எங்களை நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் கொடுக்குறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அதோட ஓகே, நம்ம இப்போ ஃபிலிம் குள்ளே போகலாம். ஸோ ஒரு ஒரு 1.5 hour படங்க, ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க. ஒரு 4 பேர் தான் ஃபிலிமில், 4-5 பேர் தான் இருப்பாங்க. அந்த 4-5 பேர் ஒரு ஃப்ளைட் தான் காக்பிட். காக்பிட்னா நான் சொல்லிடுறேன், காக்பிட் தான் பைலட்ஸ் உட்காந்து ஓட்டான் பார்த்தீங்களா, ஃப்ளைட்டில் ஃப்ரெண்ட்டில் அந்த ஒரு கேபின் இருக்கும் பார்த்தீங்களா, அது பேர் தான் காக்பிட்டு. ஸோ அந்த ஒரு விஷயத்தில் உட்காந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ள ப்ளஸ் ஹைஜாக்கிறதுக்குள்ள நடக்கிற விஷயம் தான் இந்த ஃபிலிமே. அந்த காக்பிட்டில் ஈஸியாக யாராலையும் உள்ளே போயிட முடியாது. அதில் வந்து அதை மீறி எப்படி இந்த ஹைஜாக்கர்ஸ் உள்ளே போனாங்க, எப்படி அந்த ஃப்ளைட் ஹைஜாக் பண்ணாங்க, அந்த ஹைஜாக்கில் வந்து பைலட் வந்து பேசஞ்சர்ஸையும் அவங்களும் காப்பாற்றிட்டாங்களா இல்லையா அப்படின்றது தான் ஃபிலிம். இதுதான் ஒன்லைனர், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க. அது நீங்கள் கொஞ்சம் அது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கொஞ்சம் போர் அடிக்காமல் ஒரு 1.5 hour, ஒரு 1.5 hour உங்களுக்கு பாஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஃபிலிம் பார்த்தீங்கன்னா, அந்த ஹைஜாக்கர்ஸுக்கும் பைலட்டுக்கும் நடக்கிற ஒரு கான்வர்சேஷன் ஆகட்டும், அவர் பைலட் வந்து பேசியே வந்து ஹைஜாக்கரை வந்து கன்வின்ஸ் பண்ணுவார். ஸோ இந்த விஷயமாகட்டும், அவங்களுக்குள்ள நடிப்பு எதார்த்தமாக இருக்கும். சில ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஹைஜாக்கர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆகிடும், ஸோ போக வெளியே எங்கேயும் போக முடியாது, போலீஸாக சரவுண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த காக்பிட்குள்ளேயே வந்து யூரின்லாம் பாஸ் பண்ணுவார். ஸோ இந்த விஷயம்லாம் வந்து கொஞ்சம் நேச்சுரலாக எடுத்துருப்பாங்க, லாஜிக்கலாக என்ன நடக்கணுமோ அது மட்டும் எடுத்துருப்பாங்க. இது மாதிரி நிறைய ஃபிலிம்ஸ்லாம் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ சீக்கிரமாக உங்களுக்கு நிறைய சூப்பர் சூப்பர் ஃபிலிம்ஸோட நெக்ஸ்ட் வீடியோலாம் மீட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாங்க கண்டிப்பாக பண்ணிவிடுங்க. நன்றி, தேங்க்யூ, பை பை.